ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சுருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சுருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு அஞ்சாறு எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுவிட்டேன்னு உறுதியாக இருப்பான். கடை கண்ணில் பட்டுவிட்டதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது. அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான். தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு எழுத்தான். சரி, கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தான். அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான். ஞாபகம் வந்துட்டதுன்னா என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா. ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அதுதானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம், அதுக்கு பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை.
அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோடு சரி, நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சிட்டுது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜ நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு, யானைக்கு தலைகால் புரியல அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையே பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளோதான், கால் உள்ளே போயிட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போயிட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான், நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா, ஒரு வாண்டு பையன் சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும். அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா. அந்த ஆள் என்னை கண்ணா பண்ணான்னு திட்டி விட்டான் சார், அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, இருக்காத அப்படின்னா நமக்கு அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாக பட்டுது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே, அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான், தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும்,
அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார், போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணிவிட்டார்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை, அபகீர்த்தி, அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னு, அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சாருன்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமாக எதுவும் தெரியாதே என்ன, உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா, இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன், அதனால் என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி, அதனால்தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விட்றான். சரி, இப்போ என்ன செய்யலாம்னு, பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு, அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா, சரி இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிவிடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசப்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா, அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தென்னாரிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினார். தென்னாலிராமன் பதிலுக்கு 2 விரலை காட்டினான். வித்வான் 3 விரலை காட்டினார். இவன் உடனே 4 விரலை காட்டினான். உடனே 5 விரலை காட்டினார் அவர். தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரலை காட்டினேன், அப்படி இல்லை சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் 2 பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் 2 விரலை காட்டினார். மூர்த்திகள் 3 பேருங்கிறதுக்காக நான் 3 விரலை காட்டினேன். வேதங்கள் 4 சொல்லி அவர் 4 விரலை காட்டினார். பஞ்சபூதங்கள் 5 நான் 5 விரலை காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயித்தார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் 1 விரலை காட்டினான். உடனே ஒரு 2 கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் 2 விரலை காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி 3 விரலை காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு 4 விரலை காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் 5 விரலை காட்டினான். நான் உங்களை குத்தி விடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னான். இப்போ பாருங்கள், ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி 20 விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்ன பார்த்தோம்னு கேட்டேன்.
இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ மனிதனுக்கு 6 விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. எல்லா விதமான பயமும் இந்த 6 வகைக்குள்ள அடக்கம். அந்த 6 வகை பயமும் 6 எதிரிகள் மாதிரியான். 6 எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி அடைய முடியும். சரி, அந்த 6 வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம், ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம், மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், நாலாவது என்னென்னா காதல் தோல்வி, ஐந்தாவது முதுமை, ஆறாவது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அந்த அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம், அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். மூணாவது பயம், உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம், நிஜமாகவே நோய் கிடையாது அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னென்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். நாலாவது பயம் காதல் தோல்வி, இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம், ஆறாவது மரண பயம், வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 6 வகை பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டே ஆகிடப்படாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமாக மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தவன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில் 30,000 ரூபா தயார் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க, போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்தில் அடங்காது. அதனால் 5-5 சாவார், 5 பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேறு, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது, ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார். கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சால் நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம், அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள்,
மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள் ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழி விடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரலை. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கு அப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழ மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார். தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோற்று போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி தகவல். இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது. அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்கவுங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையாக பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால் இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியாக போனார். அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார். பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது.
அதனால் இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது, துன்பம்தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. கடைசியாக வந்தார். அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்தது தான். ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூரிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டில் இருந்தவர், இன்றைக்கி ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார். ஆமாம், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர். நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்ட இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர். அன்புல இது ஒரு ரகம். அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் தன்னோட கோச்சு வண்டியில் தலைநகரான வாஷிங்டனுக்கு போயிட்டுருக்கிறார். கோச்சு வண்டி ஒரு சாலையில் போயிட்டுருக்கு. அந்த சாலைக்கு ஒரு பக்கத்தில் பயங்கரமான சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா அது புதைகுழி, புதை மணலுங்கிறோம்ல அது மாதிரி. அந்த சதுப்பு நிலத்தில் யாராவது மாட்டிக்கிட்டால் அவ்வளோதான், ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அமுக்கிவிடும், தப்பிச்சு கரையிறது கஷ்டம். அப்படிப்பட்ட நிலம் அது. ஆப்ரஹாம் லிங்கன் ஏதோ ஒரு முக்கியமான அரசாங்க வேலையாக போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார். அதனால் அந்த சமயத்தில் அவர் விலை உசந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறார். அப்படி அவர் அந்த கோச்சு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டுட்டுது. என்ன தெரியுமா? ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இளம் பன்றி குட்டி சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது, பரிதாபமாக கத்திக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தார் லிங்கன். அவருக்கு என்ன மாதிரி ஆயிட்டுது. உடனே வண்டியை நிறுத்த சொன்னார், கீழே இறங்கினார். தன்னோட விலை உசந்த ஆடைகளை பற்றி லட்சியம் பண்ணவே இல்லை, தனக்கே ஆபத்து வரலாங்கிறத பற்றியும் கவலைப்படலை, தான் ஒரு குடியரசுத் தலைவருங்கிறத பற்றியும் அவர் நினச்சி பார்க்கல. நேராக அந்த சதுப்பு நிலம் பக்கமாக போனார். அந்த சேத்தில் இறங்கி பன்றிக்குட்டியை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக கோச்சு வண்டியில் ஏறி வெள்ள மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். ட்ரெஸ்ஸு உடம்பு பூரா சேறு சகதி. பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் நேராக ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்காக போனார். கோச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்கிட்ட போய் எல்லோரும் கேட்டாங்க என்னாச்சு அப்படின்னு. அவர் வர்ற வழியில் நடந்த விவரத்தை சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய இந்த இறக்க குணத்தை எல்லாரும் பாராட்டினாங்களாம், புகழ்ந்தாங்களாம். ஆனால் இதுக்கு லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தயவு பண்ணி இந்த புகழ்ச்சியான பேச்சையெல்லாம் ஒதுக்குங்க, அதெல்லாம் வேணாம். அந்த சின்ன பிராணி சகதியில் மாட்டிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தது, அதை பார்த்தேன். உடனே என்னுடைய இதயத்தில் ஒரு முள் தச்சது மாதிரி ஒரு உணர்வு, அந்த முள்ளை பிடுங்கி எறிஞ்சேன், அவ்வளவுதான். உண்மையில் அந்த பிராணிக்கு நான் வந்து உதவினேங்கிறத விட எனக்கு ஏற்பட்ட இன்னலை போக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை, அதுதான் பொருத்தம். அப்படி இருக்கிறப்போ இதில் புகழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நான் ஆப்ரஹாம் லிங்கன். எவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகள் பாருங்கள். இந்த காலத்தில் நம்மளையும் பல பேர் அப்படி உண்டு. நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணியில் இறங்கிட்டான். தண்ணி ஆழங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டான், வாழ் வாழ்னு கத்துறான். கரையில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்தார். உடனே அவருக்கு இதயத்தில் முள் தச்சது மாதிரி ஒரு உணர்வு, உடனே குபீர்னு தண்ணியில் பாஞ்சார். அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் காப்பாற்றின அந்த ஆளை பாராட்டி புகழ்ந்தார். என்ன புகழாதீங்க சார் அப்படின்னார் அவர். ஏன்னு கேட்டார் இவர். நான் அந்த ஆளை ஏன் காப்பாற்றினேன்னு தெரியுமா? அவன் நேத்துக்கு என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். இவன் தண்ணியில் போட்டான்னா நான் கொடுத்த கடனும் தண்ணியில் போடும், அதனால தான் விழுந்து காப்பாற்றினேன் அப்படின்னா அந்த ஆள்.